இந்த குதிரைக்கு கண்ணு இந்த கரைக்கு நமக்கு நேரம் இருக்குல்ல, இப்படி இருக்கா? இந்த குதிரை சைடுல பார்த்து கவனச்சிதைவு வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்களா, இந்த ரெண்டு கண்ணுக்கு முன்ன இந்த சைடுல இப்படி ஒரு சின்ன மறை மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த கண்ணுக்கு இந்த குதிரைக்கு சைடுல ஒண்ணும் தெரியாது. இது நேர எங்க பாக்குமோ அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அப்ப அது நேர போயிட்டே இருக்கு. இதுக்கு சைடுல தெரிஞ்சா வயக்காடு தெரியும், மரிச்சின் வேலை தெரியும், கீரை தெரியும், தோத்துற பக்கத்துல இருக்கிற கடையில இருக்கிற ஏத்தமலை கண்ணுக்கு படும். அது திரும்பி பார்க்கும், நேர் போவாது. அதனால கண்ணுக்கு என்ன செய்வாங்க, கலிங்கம் போடுவாங்க. அப்ப இந்த கலிங்கம் போட்டாச்சுன்னா இந்த குதிரை வலது குதிரை வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யாது, நேர போகும். இதுதான் தீர்மானம் உள்ள ஜீவிதம், ஜீவிதத்தின் தீர்மானங்கள். நம்ம எடுத்துக்கொள்ளுகிற தீர்மானம், இனி இதை பார்க்க மாட்டேன், இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனி கோயிலுக்கு வராம வீட்டுல கிடந்து உறங்க மாட்டேன், இனி ஆராதனை முடக்கி சடங்கு வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் கலிங்கங்கள். இனி தோத்துறோம், இனி இப்படி பார்க்க மாட்டேன், இனி சினிமா பார்க்க மாட்டேன், இனி தோத்துறோம் கள்ள கணக்கு எழுத மாட்டேன், நான் இனி அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பைசாய வஞ்சிக்க மாட்டேன், இனி வேசித்தனம் பண்ண மாட்டேன், பைக்கில் போகும்போது கண்ட தோதர ரோட்டில் போறவங்கள ஆ பார்க்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் இல்லை இப்படி. ஆமா சொல்லுங்க, நல்லாவே இல்லை. அப்போ சொல்ல பதில், கலிங்கம் போட்டிருந்தார், கலிக்கம் போட்டிருந்தார், இது மட்டும் கரெக்டாச்சு, கலிக்கம் போட்டிருந்தார். எப்படி தோதர் அவர் அழகா சொல்லுகிறாள், எல்லாம் செய்ய எனக்கு உரிமை, அதுதான் கலிக்கம், எல்லாம் தகுதியா. சைடுல பார்வை போயிரும். யோபு கலிக்கம் போட்டிருந்தார், அந்நிய பெண்ணின் மேல் நினைவாகி இருப்பது வெரி குட், கலிக்கம் போட்டிருந்தார். இவங்க எல்லாம் கலிக்கம் போட்டிருந்தாங்க, கலிக்கம் போட்டிருந்தாங்க. அதனாலதான் இவங்க வாழ்க்கை தரிசனத்துல போய் முடிஞ்சு, இவங்க வாழ்க்கை லட்சியத்துல போய் முடிஞ்சு, அழைப்ப வெற்றிய முடிச்சாங்க. இல்லைன்னா அங்க பார்க்க வேண்டிய நேரத்துல கடைய பார்த்து, ரேஷன் கடையை பார்த்து, அதை பார்த்து, அங்க யார் நிக்கா, இங்க யார் நிக்கா, அவர் யாரு சொன்னா, இப்படி நாலா பக்கம் கவனச்சிதைவுகள் போய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியாது. அப்ப சபைக்கு மூன்று காரியம் என்று, ஒன்று சுவாசம், ரெண்டு பரிசுத்த ஜீவிதம், மூன்று தீர்மானம் உள்ள வாழ்க்கை.